எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே எபிசோட் 85. பார்வையின் மொத்தம் பார்வைக்கே. ஃபங்க்ஷன் நடக்கிற நாளும் வந்துடுச்சுங்க. அகிலாமா பார்வதியை அப்படி என்ன பண்ண போகிறாங்க? பார்வதி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறா? ஆதி பாருக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறாரு? பாருவோட மொத்தம் பாருக்கேனா என்ன நடக்குது? வாங்க இதெல்லாம் போய் எபிசோடில் பார்க்கலாம். அதே நாள் ஆதி ரூம். ஆதி குளிச்சுட்டு ரெடியாக கண்ணாடி முன்னாடி நின்றவர் கொஞ்ச நேரம் அதையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை ஷாம் கவனிக்கிறாரு. ஷாம் ஆதியை பார்த்து, ஆதி என்ன உனக்கு தையல் போட்ட இடத்தையே ஏன் இப்படி ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க கண்ணாடியிலன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, இங்கே ஏதோ சின்னதாக பச்சை கலரில் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குடான்னு சொல்கிறாரு. உடனே ஷாம், ஐயோ நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனோ, இன்னைக்கு உளறிடுவேனான்னு நினைக்கிறாரு. அப்போ ஆதி, டேய் உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாம், அது ஏதாவது பிளட் கிளாட்டாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி, இல்லையே ஏதோ பச்சை குத்துனா மாதிரி இருக்குது, நான் பச்சை குத்திருந்தேனா என்னன்னு கேட்குறாரு. உடனே ஷாம், இங்கே இருந்தால் ஏதாவது உளறிடுவேன், பெட்டர் எஸ்கேப் ஆக வேண்டியதுதான்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஷாம் ஆதியை பார்த்து, ஆதி அருண் ஒரு வேலை சொன்னால் நான் போய் அதை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. ஆதி உடனே ஷாம் நில்லுன்னு சொல்ல ஷாம் அச்சுச்சோ நிறுத்திட்டானேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஆதி ஷாமை பார்த்து, திரும்பி என்னை பாருன்னு சொல்ல ஷாம் பரிதாபமாக திரும்பி வராத சிரிப்பை சிரிக்கிறாரு. ஆதி ஷாம் கிட்ட ஆமா இல்லைன்னு பதில் சொல்கிறத விட்டுட்டு, இப்படி எஸ்கேப் ஆனால் அப்போது கண்டிப்பாக என்னமோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம், ஒழுங்காக அது என்னன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. ஷாம் அதுக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி ஹிஹின்னு இழுக்கிறாரு. உடனே ஆதி தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு, அப்படியே வாயை திறந்து சொல்லுன்னு சொல்ல ஷாம் திருட்டு மொழி முழிக்கிறாரு. ஆதி உடனே சொல்றியா இல்லையான்னு அடிக்க கையுங்கிறாரு. ஷாம் பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டே உளறிடுறாரு. ஷாம் ஆதிக்கிட்ட, அடிச்சிடாத ஆதி, பார்வதி பேரை தான் நீ பச்சை குத்தி வச்சுருந்தான்னு உளறிடுறாரு. ஆதி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. ஆதி ஷாம் கிட்ட, என்ன சொல்கிற ஷாம், நான் உண்மையிலே பச்சை குத்திருந்தேன்னா அதுவும் பார்வதி பேரையான்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாம், ஆமாம் ஆதி, உங்கள் காதல் அடையாளமாக உன் நெஞ்சில் அந்த பச்சை இருந்துச்சு, ஆனால் உனக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பச்சை அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆதி ஷாக்காக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஷாம் ஆதி கிட்ட, பார்வதி அதை பார்த்து ரொம்ப உடஞ்சிட்டா, நெஞ்சில் நீ பச்சை குத்திருந்த பார்வதியோட பேர் அழிஞ்சிருந்தாலும் உன் நெஞ்சுக்குள்ளே அவன் மேலே இருக்கிற காதல் அழியாமல் இருந்தது தான் பார்வதியை உயிரோடு பிரித்து வச்சிருக்கு, இல்லைனா அவள் எப்போவோ ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி, ஷாம் நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் இல்லடா அப்படின்னு கேட்க ஷாம் சிரிக்கிறாரு. சிரிக்கிற ஷாமை பார்த்து ஆதி, என்னடா சிரிக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாம், இந்த கேள்வியை நான் பார்வதிக்கிட்ட கேட்டேன், அப்போ அவள் என்ன சொன்னால் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாரு ஷாம் கிட்ட, பெரியய்யா என்றைக்கோ என்னை கஷ்டப்படுத்தினதில்லை, கஷ்டப்படுத்தவும் மாட்டார், அவரால் என்னை கஷ்டப்படுத்தவும் முடியாது, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் அவர் மட்டுமா தான் இருப்பார், அவரோட அன்பான ஒரு பார்வை போதும் என் கஷ்டம் எல்லாம் சந்தோஷமாக மாறும், அதனால் இன்னொரு தடவை என் பெரியையை பற்றி என்கிட்ட இப்படி பேசாதீங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறத சொல்கிறாரு. அப்போது ஷாமுக்கு ஒரு கால் வருது. ஷாம் ஆதிக்கிட்ட, சரி ஆதி நீ ரெடியாக டைம் ஆச்சு, நான் இந்த கால் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு ஷாம். ஷாம் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. ஆதி கண்ணாடியில் பச்சை குத்துனக்கு பதிலாக இப்போ இருக்கிற தழும்பை தடவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மாலை நேரம், ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ஷாம் அருண் ஐஷு எல்லாரும் இருக்காங்க, அகிலாமா அங்கே இல்லை. அப்போது பாரு அங்கே வரா. ஆதி அவளை பார்க்குறாரு. அழகாக ப்ளூ கலரில் லெஹங்கா டைப் ட்ரெஸ்ஸில் அழகாக வரா. ஆதியும் அவளுக்கு மேட்சாக ப்ளூ கலர் ஷர்ட்டில் இருக்காரு. ஐஷு பார்வை பார்த்துட்டு, என்ன பார்வதி இவ்வளோ லேட்டாக வரேன்னு கேட்குறா. அதுக்கு பாரு, அது கோயிலுக்கு போயிட்டு வரேன், அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஐஸ்வர்யான்னு சொல்கிறா. உடனே ஐஸ்வர்யா,
இட்ஸ் ஓகே பார்வதி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. அருணும் ஆமாம் அண்ணி ப்ரோ செலக்ஷன் தானேன்னு கேட்குறாரு. பாரு ஆமான்னு வெக்கப்பட்டுக்கிட்டே தலையாட்டிட்டு, ஆனால் பெரியயா எங்கன்னு கேட்குறா. பாரு கேட்டதுக்கு ஷாம், அவனைத்தானம்மா நானும் தேடுறேன், என்னை பாதியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டான், எங்கே போனான்னு தெரியல, இங்கே திரும்ப வந்துட்டானும் தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போது மேனேஜர் வந்து ஆதி சாரை உள்ளே பார்த்ததா சொல்கிறாரு. பாரு உடனே நான் பெரியய்யா எங்கன்னு பார்க்குறேன், நீங்கள் மற்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு பாரு ஆதியை தேடிட்டு போகிறா. அப்போ யாரோ அவள் வாயை மூடி ஒரு ரூம்குள்ளே இழுத்து போட்டு கதவை மூடுறாங்க. அந்த ரூம் இருட்டாக இருக்குது, பாருக்கு ஒன்றும் புரியல. அப்போ திடீர்னு லைட் எரியுது. பாருக்கு இருட்டிலிருந்து சட்டுன்னு லைட்டு வரவே கண்ணை கூசுது. கண்ணை தொடச்சிக்கிட்டு யாருன்னு பார்த்தா அங்கே நின்னது ஆதி. பாரு போய் கோபத்தோட, என்ன விளையாட்டு மாமா இது, எல்லாரும் வெளியே இருக்காங்க, நீங்கள் இப்படி ரூம்குள்ளே வச்சு விளையாடிட்டுருக்கீங்கன்னு ஆதியை பார்த்து கேட்குறா. ஆதி பாரு தோல் மேலே கை போட்டு பாரு கேட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாரு கேட்டதுக்கு ஆதி, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதான்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, நான் பேசின பிறகு கிஃப்ட் கொடுத்தா கூட ஓகே, இப்போ எதுவும் வேண்டாம், வாங்க போகலான்னு சொல்லி ஆதி கையை தட்டி விட்டுறா. உடனே ஆதி, ஓய் நான் சொல்கிறத இப்போ நீ கேட்டு தான் ஆகணும், இப்போ கிஃப்ட் வாங்க கண்ணை மூடி கையை நீட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு, உங்களை நம்பி கண்ணை மூடவோ கையை நீட்டவோ என்னால் முடியாது, போங்க மாமா நான் கிளம்புறேன்னு சொல்லி போக பார்க்குறா. ஆதி கண்டிப்போட குரலை உயர்த்தி கண்ணை மூடுன்னு சொன்னேன்னு சொல்ல பாரு பயத்தில் கண்ணை மூடுறா. கையை நீட்டுன்னு சொல்கிறாரு, பாரு கையை நீட்டுறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே பாரு கையை எடுத்து அவர் நெஞ்சில் வைக்கிறாரு. பாரு அதை உணர்றா, அதனால் கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. ஆதி பழைய மாதிரி பார்வதின்னு அவர் நெஞ்சில் பச்சை குத்தியிருக்காரு. அதை பார்த்து தான் கண்ணில் கண்ணீர் வருது பார்வதிக்கு. கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் உதட்டில் அவ்வளவு சிரிப்பு இருக்குது. ஓவர் சந்தோஷத்தோட ஆதி முகத்தை பார்க்குறா. ஆதி எப்படி இருக்குது கிஃப்ட்டுன்னு புருவத்தை உயர்த்தி கண்ணாலே கேட்குறாரு. பாரு அப்படியே வந்து ஆதியை கட்டி அணைக்கிறா. ஆதி உடனே சந்தோஷப்படும் போது கூட கண்டிப்பாக அழணுமா பார்வதின்னு கேட்குறாரு. பாரு எதுவும் பேசாமல் அவர் நெஞ்சில் முத்த கொடுக்குறா. உடனே ஆதி, ஒய் என்ன உனக்கு நீயே கிஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு பாரு, இது என்னோடது, நான் கிஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்கன்னு கேட்க ஆதி அதுக்கு அது சரின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு முகத்தை நிமித்தி பார்க்குறாரு. ஆதி பாரு முகத்தை நிமித்தி அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு அவள் கண்ணத்தை ரெண்டு கையால் பிடிச்சி, ஒய் சந்தோஷமா, என் கிஃப்ட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. பாரு வார்த்தை வராமல் தலையை மட்டும் சந்தோஷமாட்டா அப்படியே அந்த பச்சை குத்துனதையே பார்க்குறா. பாரு ஆதி கண்ணை பார்த்து தேங்க்ஸ் மாமான்னு சொல்கிறா. அதுக்கு ஆதி அவ்வளோதானான்னு கேட்குறாரு. பாரு உடனே கண்ணை மூடுங்கன்னு சொல்ல ஆதி உற்சாகமாக ரியலின்னு சொல்லிட்டு ஆசையாக கண்ணை மூடுறாரு. பாரு ஆதிக்கிட்ட வரா, ஆதி அழகாக சிரிக்கிறாரு. பாரு ஆதி கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறா. உடனே ஆதி, ஒய் அவ்வளோதானான்னு கேட்க பாரு அதுக்கு, இப்போதைக்கு அவ்வளோதான், டைம் ஆகுது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஆதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் ஆதி அங்கேயே நிற்கிறாரு. ஆதி பாருக்கிட்ட இன்னொரு வேலை பாக்கி இருக்குன்னு சொல்கிறாரு. பாரு என்னன்ற மாதிரி பார்க்குறா. ஆதி பாரு கையை பிடிச்சி இழுக்க பாரு சுற்றிக்கிட்டே ஆதிக்கிட்ட வரா. ஆதி டேட்டோ நல்லா தெரிகிற மாதிரி பாருவோட செல்ஃபி எடுக்கிறாரு. எல்லா செல்ஃபிலையும் பாரு ஒன்று ஆதியை பார்க்குறா, இல்லைனா டேட்டோவை பார்க்குறா, அதுவும் சந்தோஷமா. ரெண்டு பேரும் அழகாக பல்ல தெரிய ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் பாரு ஆதிக்கிட்ட வந்து ஆதிக்கு ஷர்ட் பட்டனை போட்டுவிட்டு பச்சை குத்துனது வெளியே தெரியுதான்னு செக் பண்ணுறா. ஆதி பார்வையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. பாரு அப்போ ஆதிக்கிட்ட இப்போ போகலாமான்னு கேட்குறா. ஆதி அப்படின்னு அழகாக தலையாட்டுறாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமாக ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஆதி பார்வதி ரூமை விட்டு வெளியே வர்றத
வில்லிஸோ இல்லை அகிலாமாவோ பார்க்குறாங்களா? அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதா? அதை அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அப்படி இல்லைன்னா அகிலாமா ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க? அதனால் பார்வதிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதுக்கு ஆதி எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாரு? இதெல்லாம் தாண்டி நம்ம லவ் பேர்ட்ஸ் எப்படியெல்லாம் லவ் பண்ண போகிறாங்க, அதை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறாங்க, அதில் எப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோடுகளில் பார்க்கலாம். Selling all these shows, knowing this till I make it, because you know I'm psycho. Got me yelling the playlist because you